Hi all, myself K. Kartikumar. In this lecture we are going to see about types of electrical network. That is, what are the different types of electrical networks are available in circuit theory or in our subject, that is related to our subject. In the previous lecture we have seen about what is electrical power and electrical energy in detail, and we have seen various equations and various forms of power equations and power relationship between voltage, current, resistance, and all those things we have seen in previous lecture. In this lecture we are going to see about electrical network. That is, we will see what are the different types of electrical networks are available in our circuit theory field. That is different types of electrical networks are available. That is, the based on that we have classified the electrical network in various based on their characteristics and behavior we have classified. அது எப்படின்னா, இப்போ லீனியர் நெட்ஒர்க் அப்படிங்கிறது என்ன, நான் லீனியர் நெட்ஒர்க், அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் வந்து இருக்குது. லீனியர் நெட்ஒர்க், நான் லீனியர் நெட்ஒர்க், பைலேட்டரல் நெட்ஒர்க், யூனிலேட்டரல் நெட்ஒர்க், ஆக்டிவ் நெட்ஒர்க், பேசிவ் நெட்ஒர்க், அதே மாதிரி லம்ப்டு நெட்ஒர்க், டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அது நெட்ஒர்க்னா என்னென்னா, நெட்ஒர்க்ங்கிறது ஒன்றும் இல்லை, நெட்ஒர்க்ங்கிறது ஒரு சர்க்யூட். அந்த சர்க்யூட்டை வந்து பேஸ்ட் ஆன் அதோட வந்து கரண்ட் ஃப்ளோ, அதோட வோல்டேஜ், அதேமாதிரி வந்து அதோட எலமெண்ட்ஸு, அதோட எலமெண்ட்ஸும், இப்போ எலமெண்ட்ஸ்னால் என்ன இல்லை, எலமெண்ட்ஸ்னால் இப்போ ரெசிஸ்டர், கெப்பாசிட்டி, இண்டக்டருங்கிறத எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அதை காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா அதை வந்து பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிஸ்டர்ஸ், அந்த இண்டக்டர், கெப்பாசிட்டர்ஸ், அதோட பிஹேவியர் வந்து கரண்ட்டோட நம்ம சேஞ்ச் ஆகுதா, இல்லை டைமோட சேஞ்ச் ஆகுதா, டெம்பரேச்சரோட சேஞ்ச் ஆகுதா, இல்லை ஆகலை அப்படின்னா அது வந்து அந்த நெட்ஒர்க் பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை ஃபஸ்ட்டு எப்படிங்கிறதுனா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து லீனியர் நெட்ஒர்க் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ லீனியர் நெட்ஒர்க்னா சர்க்யூட் ஆர் நெட்ஒர்க் ஹூஸ் பேராமீட்டர்ஸ், தட் இஸ் எலமெண்ட்ஸ் லைக் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ஆர் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சேஞ்ச் இன் டைம், வோல்டேஜ், டெம்பரேச்சர், எக்ஸெட்ரா. தென் திஸ் நெட்ஒர்க் இஸ் கால்ட் அஸ் லீனியர் நெட்ஒர்க். அப்படின்னா லீனியர் நெட்ஒர்க் என்னென்னா, லீனியர் நெட்ஒர்க்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டருங்கிறது வந்து ஒரு சர்க்யூட் டயராமில் இருக்குன்னா, அந்த சர்க்யூட் டயராம் வந்து அந்த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் வந்து இஸ் இண்டிபெண்டன்ட், அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் த சேஞ்ச் இன் டைம், வோல்டேஜ் அண்ட் டெம்பரேச்சர். அதாவது இப்போ அந்த சர்க்யூட்டோட வோல்டேஜ், டைம், டெம்பரேச்சர்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. டிபெண்ட் பண்ணினா அதை வந்து அது வேரி ஆனாலும் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து வேரி ஆகாது. அப்படின்றதுனா அந்த நெட்ஒர்க் பேர் வந்து லீனியர் நெட்ஒர்க். இந்த இன் லீனியர் நெட்ஒர்க் இந்த ஓம்ஸ்லாம் கேன் பி அப்ளைட் அண்ட் த சூப்பர் பொசிஷன் தியரம் can be used for solving the mathematical equation. அதாவது இந்த லீனியர் நெட்ஒர்க்லாம் வந்து லீனியர் நெட்ஒர்க்கில் வந்து நம்ம ஓம்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், சூப்பர் பொசிஷன் தியரமும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வில் சி வாட் இஸ் நான் லீனியர் நெட்ஒர்க். நெட்ஒர்க் ஹூஸ் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் தியர் வேல்யூஸ் வித் சேஞ்ச் இன் டைம், டெம்பரேச்சர், வோல்டேஜ், எக்ஸட்ரா, தென் திஸ் நெட்ஒர்க் இஸ் நோன் அஸ் நான் லீனியர் நெட்ஒர்க். இது வந்து அப்படியே டிட் ஆப்போசிட். எப்படின்னா, இப்போ வந்து இப்போ அதில் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச், பேராமீட்டர்ஸ் வேல்யூஸ், அதாவது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டிலாம் வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னோம், அதாவது சேஞ்ச் இன் வோல்டேஜ், டைம் டெம்பரேச்சர்னால. இது வந்து அப்படியே டெட் ஆப்போசிட். இந்த ரெசிஸ்டர், பேராமீட்டர் எல்லாமே வந்து சேஞ்சஸ் இன், அதாவது டெம்பரேச்சர், டைம், வோல்டேஜாக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் வந்து நான் லீனியர் நெட்ஒர்க். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெட்ஒர்க்கில் வந்து நம்ம ஓம்ஸ்லா, சூப்பர் பொசிஷன் தியரம்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ், அதை ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இப்போ லீனியர் நெட்ஒர்க்னா என்ன, நான் லீனியர் நெட்ஒர்க்னா தெரிஞ்சிச்சு, அது டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வில் சி நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைலேட்டரல் நெட்ஒர்க். பைலேட்டரல் நெட்ஒர்க் த சர்க்யூட் ஹூஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் பிஹேவியர் இஸ் சேம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் த்ரூ வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் இட், தென் திஸ் நெட்ஒர்க் இஸ் கால் பைலேட்டரல் நெட்ஒர்க். அந்த நெட்ஒர்க் கன்சிஸ்டிங் ஒன்லி ரெசிஸ்டர் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் பயோலாட்டல் நெட்ஒர்க். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சர்க்யூட் இருக்குன்னா, அந்த சர்க்யூட் வந்து அதோட பிஹேவியர், அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அது சேமாகவே இருக்கும். அதாவது அது வந்து சேமாகவே இருக்கும். எப்போனா ஈவன் தோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கரண்ட், அதோடய கரண்ட்டு, அதில் அந்த சர்க்யூட் நம்மளை ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து வேரி ஆனாலும் அதோட பிஹேவியர் வந்து சேமாகவே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நெட்ஒர்க் பேர் தான் வந்து பயோலாட்டல் நெட்ஒர்க். மோஸ்ட்லி வந்து இப்போ அந்த மாதிரி நெட்ஒர்க்கில் வந்து ஒன்லி வந்து ரெசிஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து இருந்தால் அது வந்து பைலேட்டரல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிலேட்டரல் நெட்ஒர்க். யூனிலேட்டரல் நெட்ஒர்க் இஸ் அன் சர்க்யூட் ஹூஸ் ஆப்ரேஷன் பிஹேவியர் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்
த்ரூ வேரியஸ் எலமெண்ட்ஸ் இஸ் கால்ட் யூனிலேட்ரல் நெட்ஒர்க். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யூனிலேட்ரல் நெட்ஒர்க் இஸ் ஹாஃப் வே ரெக்டிஃபையர். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு சர்க்கியூட் டயக்ராம் இருக்குன்னா சர்க்கியூட் டயக்ராமோட பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எதை பேஸ் பண்ணினா, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை வந்து பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா சாரி அந்த பிஹேவியர் வந்து இஸ் அந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த சர்க்கியூட்டோட பிஹேவியர் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனிலேட்டர்னா, இப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து யூனிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்படின்னா யூனிட் டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த நெட்ஒர்க் வந்து ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. இப்போ பைலேட்டர்லாம் அப்படி கிடையாது, எய்தர் டைரக்ஷன் எய்தர் வே ஆஃப் கரண்ட் வந்து இருக்கலாம். இருந்தாலும் இல்லை, இப்போ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருந்தாலும் வந்து அந்த நெட்ஒர்க்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா பைலேட்டரல் நெட்ஒர்க். இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் சர்க்கியூட் தியரி, தட் இஸ் பைலேட்டரல் நெட்ஒர்க் அண்டு யூனிலேட்டரல் நெட்ஒர்க். இப்போ இதில் வந்து ஹாஃப் வே ரெக்டிஃபையர்னு ஒரு டேர்ம் பார்க்குறோம். இப்போ ஹாஃப் வே ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அசைன்மெண்ட்டாக நம்ம கொடுப்போம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில். அப்படிங்கிறத என்னென்னு பார்ப்போம். ஹாஃப் வே ரெக்டிஃபையர் அப்படின்னா நம்ம என்ன, பொதுவாக வந்து அதோடய அப்ளிகேஷன், அதோட அது வந்து என்ன பண்ணுது, அதோட ஆக்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இல்லைனா ப்ராக்டிஸ் மாதிரி நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து நம்ம இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வில் சி வாட் இஸ் ஆக்டிவ் நெட்ஒர்க். ஆக்டிவ் நெட்ஒர்க்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆக்டிவ் நெட்ஒர்க் அப்படின்னா, எப்போ ஒரு சர்க்கியூட்டை வந்து நம்ம ஆக்டிவ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லணும்னா, அதில் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சுன்னா, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, அதாவது வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு பேட்ரி இல்லைனா வந்து வேறு எதுவும் கரண்ட் சோர்ஸு, வோல்டேஜ் சோர்ஸ், அந்த மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம வந்து ஆக்டிவ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஆக்டிவ் நெட்ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அந்த நோ, அதாவது அங்கே வந்து நோ எனர்ஜி சோர்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, அதாவது அங்கே வந்து அந்த நெட்ஒர்க்கில் வந்து எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து அதை வந்து பேசிவ் நெட்ஒர்க் சொல்லுவோம். அதாவது இல்லை அப்படின்னா இந்த பேசிவ் நெட்ஒர்க் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். அதாவது இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் மட்டும் வச்சுருந்தது அப்படின்னா அந்த சர்க்கியூட்டு, அந்த நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து பேசிவ் நெட்ஒர்க் ஆர் பேசிவ் சர்க்கியூட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லம்ப்டு நெட்ஒர்க். லம்ப்டு நெட்ஒர்க்னா ஒன்றும் இல்லை, நெட்ஒர்க் இன் விச் ஆல் த நெட்ஒர்க் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கலி செப்பரபிள். அதாவது ஃபிசிக்கலி செப்பரபிள், நம்ம வந்து இப்போ ஒரு நெட்ஒர்க்கெல்லாம் ஒரு சர்க்கியூட்டே நம்ம இருக்குன்னா, அதில் வந்து நம்ம ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், நிறையா எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ்லாம் காம்பனன்ஸ் இல்லைனா வந்து அதை வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து செப்பரபிள் பண்ணி, ஃபிசிக்கலாக மேனுவலாக வந்து நம்ம செப்பரபிள் செப்பரேட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணோம் இல்லை அதை வந்து நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் அனலைஸ் பண்ணுறோம், மேத்தமெட்டிக் மாடலிங் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா வந்து அந்த நெட்ஒர்க் பேர் வந்து லம்ப்டு நெட்ஒர்க். அதாவது மோஸ்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் நெட்ஒர்க்ஸ் ஆர் லம்ப்டு நெட்ஒர்க். திஸ் இஸ் டு பி நோட்டட் பாயிண்ட் ஃபார் அண்டர் லம்ப் நெட்ஒர்க். அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்ஒர்க்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்ஒர்க்கில் வந்து சர்க்கியூட் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது, கேனாட் பி ஃபிசிக்கலி செப்பரபிள். அதாவது ரெசிஸ்டர், இண்டக்டர், கெபாசிட்டர் வந்து நம்ம ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடியாது. ஈவன் ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ் கூட நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது வந்து ஹோல் சிஸ்டமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டன்ஸ்லாம் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். அதுமாரி வந்து அதோடய லென்த்து எல்லாமே வந்து வேரி ஆகும், சேஞ்ச் லென்த், அது எல்லாத்துக்கும் லென்த்துலாம் இருக்கும். அது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து, நான் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லை செப்பரேட் பண்ணுறோம் இல்லை நம்ம ஃபிசிக்கலாக வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு மாஸ் சேஞ்சஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா வந்து இட் இஸ் த ஹோல் சிஸ்டம் வில் பி கொலாப்ஸ்ட். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் நெட்ஒர்க்னு அப்படி சொல்கிறோம். This is one of the major difference between lumped and distributed network. These are the major types of networks that are available in circuit theory. In the next video, we will see about what is circuit elements. What are the different types of circuit elements are available in circuit theory. Thank you and subscribe to the channel.